நாம் அனைவரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கின்ற அன்பு பரலோக பிதாவே, மீட்பரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாக உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே வந்து நின்று உம்முடைய துதிக்க உம்மை போற்ற உம்முடைய வார்த்தையை கேட்க ஆண்டவரே எங்களுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்த கிருபைக்காக நன்றி. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஆசீர்வதிக்கிறோம், கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிற ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தை அவர்கள் விடுதலை கொடுத்து பெரிய அளவிற்கு ஆண்டவரே ஆசீர்வாதமாக மாற்றப்போகிற கிருபைக்காக நன்றி. கருத்துல எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம் அப்பா, இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன். ஏஜிஎம்ஏ சர்ச் சார்பாக, அமேசிங் கிரேஸ் மினிஸ்ட்ரி சார்பாக உங்கள் அனைவரையும் இந்த ஞாயிறு ஆராதனைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நம் அனைவரும் சேர்ந்து தேவனுக்கு துதி பாடல்களை பாடுவோம். ஆமேன். இத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை ஒருபோதும் விலகவே விலகாது. மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலை பெயரலாம், அவருடைய கிருபை நம்மளை விட்டு ஒருபோதும் விலகாது என்று வேதம் சொல்லுகிறது. அதையே பாடலாக நாம் பாடி அவருடைய கிருபையை பற்றி கொள்வோம். அது நம்மளை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்து சொன்னபடியே செய்து முடிப்பார். ஆமென். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், மலைகள் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், அவ கிருபை அவர் இறக்க மாறாது எந்த வாழ்விலே. அவ கிருபை அவர் இறக்க மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், அவ கிருபை அவர் இறக்க மாறாது எந்த வாழ்விலே. அவ கிருபை அவர் இறக்க மாறாது எந்த வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், அவ கிருபை அவர் இறக்க மாறாது எந்த வாழ்விலே. அவ கிருபை அவர் இறக்க மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், அவ கிருபை அவர் இறக்க மாறாது எந்த வாழ்விலே. அவ கிருபை அவர் இறக்க மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா ரஃபா எந்த சுகமானவர், யெகோவா ரூவா எந்த மேய்ப்பரானவர். யெகோவா ரஃபா எந்த சுகமானவர், யெகோவா ரூவா எந்த மேய்ப்பரானவர். வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதும்
கிருபை அவர் இரக்க மாறாது எந்தன் வாழ்விலே அவ கிருபை அவர் இரக்க மாறாது எந்தன் வாழ்விலே அவ கிருபை அவர் இரக்க மாறாது எந்தன் வாழ்விலே அவ கிருபை அவர் இரக்க கிருபை அவர் இரக்கம் நம்ம கிருபை அந்த இரக்கத்தை நம்ம பிடிச்சிக்கிட்டு இருந்தாலே போதும் பாருங்கள் அந்த மாறாத அந்த விலகாத நம்மளை ஒருபோதும் கைவிடாத அந்த கிருபை நமக்கு போதும் என்று தேவன் சொல்லுகிறார் அந்த கிருபை நம்மளை பாதுகாக்கும் வரப்போகிற நாட்கள் எவ்வளவு கடினமான நாட்களாக இருந்தாலும் போராட்டத்தின் நாட்களாக இருந்தாலும் அந்த கிருபை நமக்கு போதும் அந்த கிருபையினாலே நம்ம வெற்றி மேல் வெற்றி எடுப்போம் நம்முடைய பலவீனத்தில் உடைய பலன் பூர்ணமாய் விளங்கும் சந்தேகமே இல்லை ஆமென் ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் அடக்கி ஆண்டு நமக்கு வெற்றியை தருகிற தேவனாக இருக்கிறார் நம் பலனாக இருக்கிறார் தொடர்ந்து தேவனை நாம் துதிப்போம் ஹல்லேலூயா ஓம் ஹல்லேலூயா துதி உமக்கே Hallelujah, tudi umake. Hallelujah, tudi umake. Hallelujah, tudi umake. Hallelujah. Hallelujah, tudi umake. Hallelujah, tudi umake. Hallelujah, tudi umake. Wala kamal enne thalaya அளிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே ஆடுகள் மேய்த்தவனே ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே மேலே 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 அரக்கன் கோலியாத்தை அளிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே ஆடுகள் மேய்த்தவனே ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே மேலே 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 அல்லேலூயா Hallelujah, tudi umake. Hallelujah, tudi umake. Hallelujah, tudi umake. Vala kamal, enne thalaya kuvi. Kila kamal, enne mela kuvi. Vala kamal, enne thalaya kuvi. Kila kamal, enne mela kuvi. Eloru. Hallelujah, tudi umake. Hallelujah, tudi umake, oh, hallelujah. Hallelujah, tudi umake, hallelujah, tudi umake, hallelujah, tudi umake.
ஹல்லேலூயா துதி உமக்கே என்று அவரை துதித்து கொண்டிருந்தாலே எல்லா பிரச்சனைகளும் ஓடி போய்விடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா என்றால் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அவரை மாத்திரம் துதிச்சுக்கிட்டு இருங்க, எல்லா பிரச்சனைகளும் பிசாசுகளும் ஓடிவிடும். துதி எடுத்தால் பிசாசு ஓடுவான். பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி துதித்து 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 வெற்றி எடுக்கிறாங்க. அப்படிப்பட்ட துதி நீங்கள் ஏறெடுக்கும் பொழுது அந்த இடத்துல மிகப்பெரிய வெற்றி உண்டாவதில் சந்தேகமே இல்லை. தொடர்ந்து நாம் தேவனுக்கு துதி பாடல்களை பாடி அவரை போற்றுவோம். ஓ கத்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கத்த மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். கத்த மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கத்தனம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கத்தனம் சார்பில் எல்லோரும் நமக்கு எதிராய் கத்த மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்கச் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அதிசயம் செய்வார். கத்த மேல் பாரத்தை வைத்து விட்டேன், கலங்கி தவிக்க மாட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்பேன், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். என்றும் அவரில் வைத்து விட்டேன். எல்லோரும் சொல்லுங்க, கலங்கி தவிக்க மாட்டேன், அவர் மேல பரந்த வச்சுட்டேம்மா. நீங்க தான் இனிமேல் எல்லாம் என்று சொல்லி அர்ப்பணித்து பாடுவோம். கத்த மேல் பாரத்தை வைத்து விட்டேன், கலங்கி தவிக்க மாட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். என்னை காக்கும்
ரத்தமேல் பாரத்தை வைத்து விட்டேன், கலங்கி தவிக்க மாட்டேன். அவரே என்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ரத்தமேல் பாரத்தை வைத்து விட்டேன், கலங்கி தவிக்க மாட்டேன். அவரே என்னை ஆதரிப்பார், அதிசயம் சொல்லி பாடும். அதிசயம் செய்வார், எனக்கு அதிசயம் செய்வார், நமக்கு அதிசயம் செய்வார், அதிசயம் செய்வார். ஹல்லேலூயா. அவர் பேரே அதிசயமானவர். அதிசயம் செய்யாமல் எப்படி இருப்பார்? அதிசயங்களை செய்கிறவர் நம் அருகிலே இருக்கிறார், அற்புதங்களை செய்கிற நமக்குள்ளே வசிக்கிறார் என்று உணர்ந்து ஒவ்வொரு நிமிடமும் அந்த சூப்பர் நேச்சுரல் இல்லாமல், அந்த சூப்பர் நேச்சுரலான அந்த காடோட, அந்த அமேசிங் ஒர்க்கிங் காடோட, அந்த மிராக்கிள் ஒர்க்கிங் காடோட நீங்கள் இணைந்து எல்லாவற்றையும் அனுபவித்து மகிழுமாறு தேவன் உங்களை அழைக்கிறார். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆகவே அந்த நல்ல தேவனை நாம் போற்றி பாடுவோம். ஓஷால மரா மரா, தொடர்ந்து 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 நாம் அவரை ஆராதிப்போம். ஓமலான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்தது. கண்கள் என்ன
Why?
வந்தால் சூழ்நிலைகள் மாறும். பலப்படுத்துகிறவர், உற்சாகப்படுத்துகிறவர், தேற்ற வாளன், சகல சத்தியத்திற்கும் நடத்தி செல்பவர். யாரெல்லாம் இப்போதை பார்த்து கொண்டிருக்கீங்களோ, யாரெல்லாம் ஆவியானவரே எனக்குள்ள வாருங்க, நிறைவே எனக்குள்ள வந்து இறங்குங்க, நிறைவே என்ன அபிஷேகம் பண்ணுங்க, நிறைவே 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 என்று யாரெல்லாம் கூப்பிடுகிறீங்களோ, இப்பொழுது 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 ஓ இறங்குகிறா இறங்குகிறா இறங்குகிறா. ஒஷஹடே போட்டோ பொல்லா ஷோப்படா. எங்கெங்கெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் குறைகள் இருக்கும், எங்கெங்கெல்லாம் எம்டினஸை ஃபீல் பண்ணுறீங்களோ, எங்கெங்கெல்லாம் அந்த இடத்துல நான் ஒரு பெருமையில்லாத ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று விரும்புகிறீங்களோ, ஒரு தேவனுக்கு உகந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்புனீங்கன்னா, இப்பொழுது இந்த ஆவியானவர் வந்தால் அங்கே அந்த எம்டினஸ்லாம் மாறி அந்த தேவையில்லாத பெருமை, கசப்பு, வைராக்கியம், எல்லா பாவ சாபங்கள், குணங்கள்லாம் மாறி எல்லாமே அவருடைய அந்த நிறைவால் நிரப்பி, அன்பால் நிரப்பி, ஆளுகிற பிள்ளைகளாக மாற்றி ஆசீர்வித்து ஆசீர்வாதமாக்குகிறார் இப்பேற்பட்ட ஆவியானவர். அலே லூயா. இந்த ஆவியானவர் எத்தனை பேருக்கு தேவை? இந்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் தேவை. ஒவ்வொருவருக்கும் உங்களுக்காகவே அவர் இறங்கி வருகிறார். இப்பொழுது 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 எல்லோரும் தாய திறந்து ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அந்நிய பாசை பேசி ஜெபிக்கலாம். ஒரு இல்லை புதிதாக பார்த்துட்ருக்குறவங்க, என்னடா இவங்க வித்தியாசமாக பேசுகிறாங்களே, இதில் என்ன ஒரு மீனிங் இருக்குன்னு நினைக்கலாம். பாருங்கள், இது வேதத்தில் சொல்லப்பட்ட ஒன்று. இது மனிதனும் தேவனும் பேசுகிற ரகசியங்களை பேசுகிற நேரம். இது அவருக்கு பக்தி உறுத்தை உண்டாக்குகிற நேரம். இதை நீங்களும் விசுவாசித்தால் பேசலாம். இதனால என்ன யூசஸ்? இதில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கிறது. நம்ம சொன்னோம் இல்லையா, வாரண்ட நிலம் எல்லாமே பாருங்க மாறும், நிறைவான வாழ்க்கையாக மாறும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்கள் பலனாக மாறும், சுகவீனங்கள் சுகமாய் மாறும். அவர் வந்தால் உங்கள் சூழ்நிலை இருக்கிற எல்லா மரணத்துக்கு காரியங்களும் மாறி ஜீவன் உண்டாகும். அப்பேற்பட்ட ஆவியானவர். ஏதோ உட்கார்ந்துக்கிட்டு தேவையில்லாததை யாரும் பேசலைங்க, இது தேவையான ஒன்று. இதை பார்த்து கேலி பண்ணவங்க, கிண்டல் பண்ணவங்கெல்லாம் இப்போ இதில் தீவிரமாக தேவனோட வந்தில் இறங்கி, ஆவியானோட அபிஷேகத்தில் இறங்கி, அவங்க அந்த அன்பை ருசி பார்த்து அவரை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒரு நாள் நீங்களும் சொல்ல போகிறீங்க, சொல்ல போகிறீங்க. இப்போ நிரப்பி எல்லோரும் பேசும்படியாக நம்ம ஜெபிப்போம். உதா புதா பார்த்துட்ருக்கோம் கூட, இந்த வாஞ்சோல இருதயத்தோடு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இப்பொழுது ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிரப்பப்படுவீர்களாக, நிரப்பப்படுவீர்களாக, நிரப்பப்படுவீர்களாக. பேசுங்க பேசுங்க பேசுங்க, எல்லாரையும் கூட சேர்ந்து. அடா ஹோஷி ஹல்லா மரா பரோபரி, ஹே ரமலா பரோ ஷங்கடே பல பரபராம், ஹே லஹோரி பரா பர 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 சொந்தடோ, ஹே ரஹல்லா மரோபரி பரபரா. எங்கே பார்த்தாலும் மோசமான சம்பவங்கள், எங்கே பார்த்தாலும் தேசத்திலே ஓ நிலநடுக்கங்கள், ஓ கடல் உள்வாங்குதல், ஓ இன்னும் அநேகம் அநேகமான இயற்கை பேரழிவுகள், நாடுகளுக்குள்ள பிரச்சனை, ஓ எல்லா இடத்துலையும் பாருங்கள் ஒரு பாம்பிளாஸ்ட் வெடிக்கிறதும் எல்லாமே பாருங்கள். இதெல்லாம் வந்து வேதத்தில் ஏற்கனவே கடைசி காலங்கள் இப்படியெல்லாம் நடப்பதை நீங்கள் கேள்விப்படுவீங்க. ஆனால் இதற்கு தேவன் ஒரு நாளும் காரணர் அல்ல, பிசாசிக்கு மனிதன் இடம் கொடுத்ததுனால வந்த விளைவு. ஆனால் இந்த நேரத்திலும் தேவன் உங்களை காப்பாற்ற வல்லவரும் நல்லவருமாய் இருக்கிறார். மகனே மகளே, இப்பொழுது இந்த மோசமான காலகட்டத்திலும், நாளைக்கு என்ன நடக்க போதும் தெரியாத இந்த கொள்ளை நோய்கள் காலகட்டத்திலும் நீங்க தேவ சமாதானத்தில் நிறைந்து வாழ வேண்டும் என்றால் தேவன் சொல்கிறார், என்னுடைய சமாதானத்தை உனக்கு வைத்து போகிறேன். இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமாக இல்ல, நான் என்னுடைய சமாதானத்தை உனக்கு கொடுக்கிறேன். உன் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக என்று சொல்கிறார். அந்த சமாதானம் உங்களுக்கு வேணுமா? அந்த சமாதானத்தை கொடுக்கிற ஆவியானவர் இப்பொழுது இறங்கி வருகிறார். எல்லாரும் எல்லாரும் ஓபன் யுவர் மவுத் அண்ட் டாக் ரஷ ஹடே பல்ல ஹோஷிகடா ஹர பல்ல ஹோஷோ ஹே ஹல்ல ஹர ஒர ஹோஷ ஹடா படா ஒட கட பட கட கட தந்துடு ஹோஷ ஹல ஒரி பாப்பா ஃபில் 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 மோ ஃபில் மோ தி நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆ ஷ ஹோட ஹோட்டோ கோ ர ஹல்ல பர பர ஓ ர ஹல பர பர ஓ ர ஹல பர பர ஓ உங்க பலவீனத்தலாம் பலமாய் மாற்றி போட வருகிறா வருகிறா வந்திருக்கிறா வந்திருக்கிறா நிரப்புகிறா நிரப்புகிறா மாற்றுகிறா மாற்றுகிறா எல்லாம் மாறுகிறது. ஓ ர ஹோஷ ஹடா அவர் வந்தால் மாற்றம் ஏற்படாமல் இருக்காது. ஓ லா ஹோஷி ஹடா மடா மடா ஒடக்கட பட பட சொந்தடோ ஓ ரே ஹல்லா மரா பரா ஓ ஒன்றுமில்லாத அந்த பேதுரு ஆவியானவரால் நிரப்பப்படும் பொழுது அன்றைக்கு 3000 பேர் ரட்சிக்கப்படும்படியான ஒரு பேச்சை பேசினான். அப்பேற்பட்ட அப்போஸ்தலர்கள் பயந்து கிடந்து ஒரே ரூம்ல கிடந்தவங்க அன்றைக்கு பயங்கரமாக எழும்பி பயப்படாமல் பேசினார்கள். ஊரெல்லாம் சென்று சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். எப்படி இந்த பலம்? ஆவியானவர் பலப்படுத்துகிற ஆவியானவர். ஓ
எல்லாரும் எல்லாரும் ஒருவேளை இதில் நான் ஊழியத்தில் எனக்கு அழைப்போடு இருக்கிறேன்னு சொல்லி பார்த்துட்ருக்குறவங்கெல்லாம் இந்த ஆவியானவருடைய இந்த அபிஷேக தலைப்பை நிரப்பப்படுங்க, நிரப்பப்படுங்க. ஃபில் 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 மார் த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஷா கடபட ரஹோ ஷா கடபட உங்களுடைய பலவீனங்கள் பலனாய் மாறுகிறது. ஓ, உடம்புல ஒருவேளை வியாதியோடு கண்ணீரோடு இதை பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா இப்பொழுது உங்களுடைய உடம்புல இருக்கிற எல்லா வியாதிகளையும் இந்த ஆவியானவர் சுட்டரித்து படுகிறார். இயேசுவின் நாமத்தினால விலகி ஓடட்டும். சந்தோஷத்தால் நிரப்புகிறவர், ஆவியின் கனிகளாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சேடகம் என்ற கனிகளாலும் அவருடைய ஆவிக்குரிய வரங்களாலும் உங்களை நிரப்பி அவருக்கேற்ற பாத்திரமாக மகிமைப்படுத்துகிற நேரம் வந்துவிட்டது. எலும்பு 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 தலைமுறையே, தேவனுக்காக எலும்பு எலும்பு. கடைசி கால தலைமுறைகள் எல்லார் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் என்று சொன்னேன். வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தின்படி இப்பொழுது ஒவ்வொருவரும் தரிசனங்களை காண்கிற கண்களை ஒவ்வொரு கண்களும் மாறட்டும். தீர்க்க தரிசனம் உரைக்கிற வாயாக ஒவ்வொரு வாயும் மாறட்டும் என்று சொல்லுகிற நிரப்பப்படுங்க, நிரப்பப்படுங்க இயேசுவின் நாமத்தினாலே. ரே ஹோஷா ஹட்டா பல பரபரம். ஓ ஹோ லஷிங்கடாபடா, இப்பொழுது 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 ஒரு புதிய மாற்றம், புதிய மாற்றம், புதிய மாற்றம் வாழ்க்கையிலே உங்களுக்கு இந்த நாளிலிருந்து உண்டாகிறது. இன்றைய நாளிலிருந்து உங்கள் லைஃப் டோட்டலாக மாறுது, மாறுது, மாறுது. இதை சாட்சியாக நீங்கள் சொல்ல போகிற நேரம் வந்துவிட்டது. இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வித்து ஆசீர்வாதமாக்குகிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹலிலூயா. இவன் எல்லோரும் சேர்ந்து தேவனுக்காக காணிக்கைகளை செலுத்த விரும்புகிறோம். காணிக்கைகளை செலுத்த விரும்புகிறவர்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற பேடிஎம் அல்லது கூகுள் பே, அக்கௌண்ட் பே, இந்த நம்பர்களுக்கு நீங்கள் செலுத்தலாம். நான் சொல்வதை அறிக்கையிட்டு மறுபடியும் திரும்ப கொடுப்போம். கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி நன்றாய் சரிந்து விழும்படி உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அதே அளவினால் திரும்ப கொடுக்கப்படும். என் தேவன் என்னுடைய குறைகளையெல்லாம் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் காணிக்கையினாலே என் தேவனை கனப்படுத்துகிறேன். ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். உங்களை அனைவரையும் எங்களோடு சேர்ந்து ஜெபிக்க, எங்களோடு சேர்ந்து இந்த விசுவாச வாழ்க்கையில் பயணிக்க உங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கிறேன். நாம் இந்த குணமாக்கும் வார்த்தையில் நிறைய விஷயங்களை பார்த்து கொண்டு வர்றோம். நம்ம வாழ்க்கையில் பாருங்கள், எக்கச்சக்கமான பிரச்சனைகளில் ஒவ்வொரு நாளும் அநேக மக்கள் அந்த பிரச்சனை சந்தித்து கொண்டு வர்றாங்க. அநேக மக்கள் நிறையா விஷயத்துலேருந்து வெளியே வர முடியாத அளவிற்கு துவண்டு போயிருக்கிறாங்க. நிறைய பேர் இதில் பாருங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு அவங்க என்ன பேசுறது, எப்படி இந்த சிக்கல்களை அணுகுவது அப்படிங்கிறத பற்றிலாம் நிறையா யோசிச்சு யோசிச்சு பாருங்கள். நிறைய பேர் சொல்கிறாங்க, தலையே வெடிச்சிடும் போல இருக்கிறத எங்கள் என் பிரச்சனை நினைத்தாக்கா, எனக்கு எக்கச்சக்கமான சிக்கல்கள் இருக்குது, சொன்னால் யாரும் புரிஞ்சுக்க முடியாது, இதுக்கு எப்படி விடை கிடைக்கும் அப்படின்னு கூட எனக்கு தெரியல. அநேக மக்கள் என் கூட நான் நல்லா இருக்கும்போது என் கூட இருந்தாங்க. நான் நிறைய சம்பாதித்து நான் உச்சத்தில் இருக்கும்பொழுது நிறைய பேர் என்னோட இருந்தாங்க. ஆனால் இப்போது நான் இழந்த பிறகு என் யாருமே இல்லை அப்படின்னு நிறைய பேர் அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறாங்க. நான் தனிமையாக இருக்கிறேனே, என்னை கேட்பார் யாரும் இல்லையோ, என்னை மீண்டுமாக நிலைநிறுத்த, மீண்டுமாக என்னை முன்னேற்ற யாரும் இல்லையோ அப்படின்னு நிறையா கூக்குரல் இருக்குது பாருங்கள். இவங்க எல்லாருக்குமே இன்று ஒரு நற்செய்தி என்னது, தேவன் உங்களை உயர்த்த நல்லவரும் வல்லவருமாக இருக்கிறார். நம்மளுடைய தேவன் பாருங்கள், அவர் வந்து நேற்று ஒன்றும் இன்று ஒன்றும் நாளை ஒன்றும் சொல்கிறவரோ இல்லை, உனக்கு சொல்லிட்டேன்ப்பா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வேண்டாம் அதெல்லாம் கிடையாது, நான் நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டேன், இப்போ உள்ள சூழ்நிலை சரியில்லை, ஏன்னா இந்த நோய் வந்துருச்சு, அந்த நோய் வந்துருச்சு, இல்லைன்னா ஒன்று அப்படியே நான் தூக்கியிருப்பேன், பொருளாதார சரி, இப்படிலாம் சொல்கிற தேவன் கிடையாது. இன்று உங்களுக்கு ரட்சிப்பு வந்தது, இன்று உங்களுக்கு விடுதலை வந்தது, இன்று உங்களை உயர்த்த உயிருள்ள தேவன் இருக்கிறாருன்னு தெரிந்து கொள்ள போகிறீங்க, தெரிந்து கொண்டு இருக்கிறீங்க. இன்னும் அதிகமாக அந்த வார்த்தையில் நீங்கள் வளரும் பொழுது கேட்கும் பொழுது அதோடு சேர்ந்து நீங்கள் ஒன்றாக இணைந்து இன்னும் அதிகமாக தியானிக்கும் பொழுது அங்கே என்ன நடக்குது, தேவனுடைய கரம் உங்கள் மேல் இருக்கிறது வெளியரங்கமாக தெரிகிற நேரம் வந்துவிட்டது. அது உங்களுடைய
பிஸ்னஸ்ல இருக்கலாம், ஃபைனான்சஸ்ல இருக்கலாம், ஹெல்த்ல இருக்கலாம், இல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம், எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட சிக்கலாக இருந்தாலும் அவருக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் பார்க்கிறார். தேவன் இதை தனியா, இதை தனியா, இது பெருசு இது சின்னது ப்ரையாரிட்டைஸ் பண்றதோ, இல்லை இது வந்து வீரியம் பெருசா இருக்கு, இது வீரியம் சின்னதா இருக்கு, இல்லை 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 இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒன்று தான். இந்த விசேஷமா நொறுங்குண்ட இதயம் உள்ளவங்களுக்காக நிறைய பேச வேண்டிய இருக்கு. ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு பாருங்க, ஏறத்தால எல்லாரும் கூட சொல்லலாம், நிறைய பேருக்கு இப்போ உள்ள சூழ்நிலை காரணமாக எல்லா விதமான சிக்கல்கள் சூழ்ந்திருக்கிற காரணத்தினால நிறைய தொழில்கள் முடங்கி போயிருக்குது, நிறையா விஷயமான தொல்லைகள், கஷ்டங்கள், ஃபினான்ஷியலாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை சங்கீதம் 34:18 சொல்லுது பாருங்க, நொறுங்குண்ட இதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். எப்பேற்பட்ட சத்தியம் பாருங்க, கர்த்தரை பற்றின ஒரு வெளிச்சத்தை தருகின்ற ஒரு வார்த்தையாக இருக்குது பாருங்க. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். ஏன்னா நல்லா இருக்கிறவங்களுக்கு யாரும் கடவுளை தேடுறதில்ல பாருங்க. நல்லா இருக்கும் ஒருத்தர் நல்லா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிங்க, நான் ஏன் வரணும், எனக்கு தான் எல்லாம் இருக்கே பிரதர், நான் ஏன் தேடணும், நான் ஏன் கடவுள், எனக்கு எல்லாம் கடவுள் ஒன்று தான், எனக்கு எல்லாருமே ஒன்று தானே, நான் ஏன் தேடணும், நான் ஏன் வரணும் அப்படின்னு நிறைய வாய்ஸஸ் கேட்குது பாருங்க. ஆனால் நொறுங்கி போய் உடைஞ்சு போய் என்னை தேற்ற யாருமே இல்லையா, என்னை யாருமே முன்னேற்ற மாட்டாங்களா, என்னை யாருமே காப்பாற்ற மாட்டாங்களா, என்னுடைய வழி யாருக்கா தெரியாதா, என்னை தேற்ற மாட்டாங்களா அழுகிற அநேகமான உள்ளங்களுக்கு தான் தெரியும் அந்த தேற்ற, அந்த நம்மளை கேர் பண்ணிக்கிறதுக்கு யாராவது வரமாட்டாங்களா, யாராவது வரமாட்டாங்களா, இருக்க மாட்டாங்களா அப்படின்னு அந்த உள்ள ஏங்குது பாருங்க. அவங்களுக்கு தான் தெரியும் இந்த வழி என்ன. நம்ம தோல் சாய்ந்து அழுவதற்கு ஒரு தோல் கிடைக்காதா அப்படின்னு அநேக பேர் இருக்கிறாங்க பாருங்க. உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் தான் இந்த வார்த்தையை பேசி கொண்டிருக்கிறார் கர்த்தர். கர்த்தர் இந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்கு கொண்டு சேர்க்கிற, ஏன் சேர்க்கிறாரு, உங்களுக்கு எப்படி இருக்காரா, கர்த்தர் சமீபமா இருக்கிறார், கர்த்தர் உங்க பக்கத்துல இருக்கிறாருங்க, எங்கேயோ இல்லை, அவர் வானத்துல இல்லை, அவர் எங்கேயோ 7 கடல் 7 மலை எல்லாம் தாண்டி அங்கெங்கேயோ இருக்கார், இல்லை 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 இல்லை, அவர் உங்களோட இருக்கிறார். இதற்காகவே பாருங்க, பாவம் உங்களையும் நம்மளை ஒவ்வொருவரையும் மனிதனாக இருந்த எல்லாரையும் தேவனையும் பிரித்து விட்டதுங்கிறதுக்காக தான் கர்த்தர் இயேசு மனித ரூபம் எடுத்து வந்து அந்த அந்த கேப்பை ஃபில் பண்ணி ஒரு பிரிட்ஜாக போட்டு தேவனுக்கும் நமக்கும் நடுவில் இருக்கிற அந்த கேப்பை உடைச்சி பெரிய சுவராக இருந்த பெரிய அந்த பாவம்ங்கிற ஒரு பெரிய சுவர் இருந்துச்சு பாருங்க, அந்த சுவரை இடித்து போட்டிருக்கிறார். இடித்து போட்டு தேவன் பக்கத்தில் வந்து ஐக்கியம் கொள்ள, தேவனோடு சேர்ந்து உறவாட, அப்பா பிதாவே அழைக்க நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக. இந்த நொறுங்குண்ட இதயம் இருக்கீங்களா, உங்க பக்கத்தில் கர்த்தர் இருக்கிறார். நறுங்குண்டு ரொம்ப ஒடிஞ்சு போயிருக்கிறீங்களா, அங்கேயும் அவங்க எல்லாரையும் பாருங்க, கர்த்தர் ரட்சிக்க நல்லவரும் வல்லவருமா இருக்கிறார். நான் கூட்டா கர்த்தர் கேட்பாரா, பிரதர் நான் இவ்வளோ பாவம் பண்ணியிருக்கிறனே, நான் இவ்வளோ தப்பு பண்ணிட்டேனே, கடந்த காலங்கள் நான் நல்லா இருக்கும் பொழுது நான் பண திமிரில், நான் அதிகார போதையில நான் நிறைய பண்ணிட்டேனே, எனக்கும் கர்த்தர் இருக்கிறாரா, இருக்கிறார். என கர்த்தர் பட்சபாதம் பார்க்காதவர், அவர் கேட்கறதெல்லாம் ஒன்னே ஒன்று தாங்க, மனம் திரும்புதல், மனம் வருந்துதல். நீங்க நான் செய்த தவறுன்னு எப்போ உணர்றீங்களோ அப்பவே பாருங்க, அப்பா பிதாவே நீங்க அழைக்கும் பொழுது உங்களை ஓடி வந்து உங்களை கட்டி அணைத்து உங்களை தூக்கி உங்களை மீண்டுமாக உயர்த்த அவர் சித்தமா இருக்கிறார். சங்கீதம் 145:18 பாருங்க, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் உண்மையாய். சில பேர் இருக்காங்க கிறிஸ்தவன்னு சொல்லிட்டு, நாங்களாம் பரம்பரை பரம்பரையா கிறிஸ்தவ பிரதர், நீங்கள்லாம் என்ன பெரிய இப்போ பேசுறீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்க. நான் கூட எங்கள் 2-3 தலைமுறையாக கிறிஸ்தவம் தான் பாருங்க, பரம்பரை சபையில் இருந்தோம், இந்த வார்த்தையை பற்றி வெளிப்பாடு நிறையா கிடையாது. ஆனால் அதுக்கடுத்து பாருங்க, தேவனை பற்றி அந்த வார்த்தையை இப்போ வாஞ்சை அதிகரிக்கும், அந்த வாஞ்சையை கர்த்தர் தான் தர்றார்.
கர்த்தர் வெளிப்படுத்துறார் நிறைய விஷயங்களை. அது தெரிந்து கொள்ள பாருங்க, நாம ஏன் இப்படி இருக்கிறோம், கர்த்தர் இப்படிலாம் நம்ம செய்திருக்கிறாருன்னு சொல்லும் போது மனம் மாறுது பாருங்க. மனம் தேவனை தேடுது, அந்த தேடலின் அந்த தேடிக்கொண்டே இருக்கிற அந்த வாஞ்சை பாருங்க, அந்த நெருப்பு பாருங்க, அசையாத நம்ம அணையாத அந்த நெருப்பு நம்மளோட இருக்குது. அந்த நெருப்பு என்ன பண்ணுது, நம்மளை கர்த்தரோட பக்கத்தில் அழைத்து செல்லுகிறது. உண்மையாக நீங்கள் தேடுகிறவளாக இருக்கிறீங்களா, கர்த்தர் உங்கள் பக்கத்திலே இருக்கிறார். உண்மையாக மனம் முழுவதும் ஒப்பு கொடுத்து, தேவனே நீர்தான் எனக்கு எல்லாம், உண்மை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லைப்பா, நீங்கள் எனக்காக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிற எந்த ஒரு ஆத்மாவும் இருந்தாலும் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், உங்கள் அருகிலேயே இருக்கிறார். தேவனை பிடித்து கொள்ளுங்க, தேவனை பிடித்து கொள்ளுங்க, அவர் உங்களுக்காக நிறைய அற்புதங்களை செய்ய நல்லவரும் வல்லவருமாக இருக்கிறார். நீங்கள் இந்த சீசனில் நீங்கள் ஏதோ காரணத்திற்காக தனிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம், எப்பேற்பட்ட ஒரு உடைந்து போன ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், நிறைய தோல்விகளை சந்தித்து இருக்கலாம். எல்லாம் இருந்தால் எதாக இருந்தாலும் பாருங்கள், கர்த்தருக்கு உண்மையாகுன்னு கர்த்தரோடு சேர்ந்து இருக்கும்பொழுது என்ன பண்ணுறார் தேவன், என்ன பண்ணுறார் கர்த்தர், என்ன பண்ணுறாரு, உங்கள் வாழ்க்கையை மறுபடியும் கட்ட நல்லவரும் வல்லவரமாக இருக்கிறார். நான் தனிமையாக இருக்கிறேன் பிரதர், எல்லாரும் விட்டு போயிட்டாங்க, இல்லை அதுதான் கர்த்தர் விரும்புகிறார் பாருங்கள். நீங்கள் தனிமை, இதுக்கு முன்னாடி இருக்கும்போது கூட்டமாக இருந்து அந்த காதலை கேட்டு கண்டதெல்லாம் கேட்டு கண்ட காரியங்கள்லாம் செய்து நீங்கள் தேவனை பார்க்காம விட்டீங்க, ஆனால் இப்போ நீங்கள் தனியாக இருக்கிறீங்க பார்த்தீங்களா, மனது நொறுங்கி போய் அப்பா என் கூட யாருமே இல்லையேன்ற வருத்தத்தோட ஒரு விதமான கலக்கத்தோடு இருக்கும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போது அப்பா பிதாவே என்னை காப்பாற்றியாரில் நீர் இருக்கிறீரே, என்னை காப்பாற்றுங்கப்பா நீங்கள் சொல்லிக்கொண்டு நீங்கள் அவரை பார்த்து கொண்டு இருக்கும் பாருங்கள். இப்போ தேவன் என்ன பண்ணுறாரு, உங்களோட வாழ்க்கையை கட்டிக்கொண்டிருக்கிறார், உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் திரும்பமாக எடுத்து பயன்படுத்துகிறார். நொறுக்கப்பட வேண்டியது இருக்குது பாருங்கள், நொறுங்கி போன உள்ளம் எப்படி இருக்குது, மறுபடியும் அவர் சேர்க்கிறார். ஏன்னா எல்லா விதமான மகிமையும் யாருக்கு, இப்போ தேவனுக்கு. நீங்கள் இப்போ முழுமையாக ஒப்பு கொடுத்துட்டீங்க, தேவன் உங்களோட பேசி கொண்டிருக்கிற, ஹீ இஸ் பில்டிங் எ லைஃப் டோட்லி. ஏன் பாத்திரம் உடஞ்சி போச்சே, என்னதான் இருந்தாலும் ஒட்டு போட்ட பாத்திரம் தானே பிரதர். ஆமாங்க, ஆனால் தேவன் ஒட்டு போட்டார்னா அது புதுசாக மாறும். நம்ம ஒட்டு போட்டால் தான் ஒட்டு போட்ட தடம் தெரியும், கொஞ்சம் முன்னுக்கு பின்ன முரணாக இருக்கும், அது பார்த்தாலே இன்னமும் மாறி இருக்கும். ஆனால் தேவன் என்ன பண்ணுறாரு தெரியுமா, நம்ம முழுமையாக, அப்பா இல்லை பாத்திரம் முழுமையாக உடஞ்சி போச்சு, நான் நொறுங்கி போயிருக்கிறேன், உடஞ்சி போயிட்டேன், என்னால் இன்னுமே என்ன வாழ்க்கையை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகுது, நீங்கள் கொடுக்கும் பொழுது அந்த உடைந்து போன பீசஸை எடுத்து இனிமேல் ஒன்றுத்துக்குமே ஆகாது, இனிமேல் குப்பையில் போட்டால் கூட ஒன்றுத்துக்கு ஆகாதுன்ற மோசமான சூழ்நிலை பார்த்தீங்களா, அந்த சூழ்நிலை இருக்கிற விஷயத்தை கூட அவர் என்ன பண்ணுறார், எடுத்து தன் கையில் எடுத்து ஜீவ சுவாசத்தை ஊதுறார். ஏன்னா மண்ணான மனிதனை செஞ்சு அதில் ஜீவ சுவாசத்தை ஊதும் போது அது ஜீவாத்மா ஆனது அப்படி வசனம் சொல்லுது. ஜீவன் ஆத்மா ஆச்சு, ஜீவாத்மா ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகுது, இட் கம்ஸ் டு லைஃப், உயிர் பெறுகிறது, லைவ்லியாக மேன்லியாக லைவ்லிஹுட், பா இப்படி சொல்ற புது பலன், புது மைண்ட், புது புத்துணர்ச்சி. உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பெற்று உள்ள ஏற்ற சமயத்தை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஒரு ஒரு விஷயம் பைபிளில் பாருங்க, மார்க்கு 7 31 37 வரை வசனங்களை பாருங்க. ஒரு கொன்னை வாயனத்தையும், கொன்னை வாயனும் அவனுக்கு காதும் கேட்காத ஒருத்தனா இருக்குது, அவனை எப்படி இயேசு ஹீல் பண்றாரு அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்போ ஒரு இதை படிப்போம். அதுல இருந்து நம்ம ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், அதை பத்தி படிக்கணும், நிறைய பேசிக்கிட்டே போகலாம், நம்ம அதை பத்தி நிறைய பார்க்க போறது கிடையாது, ஒரு சின்ன ஆஸ்பெக்டை அதுல இருந்து நம்ம பார்க்க போறோம். என்ன, முதல்ல வசனத்தை படிக்கிறேன், மார்க் 7:31-37 வசனங்கள். மறுபடியும் அவர் சீதோன் பட்டணங்களின் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கபோலியின் எல்லைகளின் வழியாய் கலிலேயா கடலருகே வந்தார். அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டு கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான்.
அதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார் ஆகிலும் எவ்வளவு அதிகமாய் அவர்களுக்கு கட்டளையிட்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்கள் அதை பிரசித்தம் பண்ணி எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மென்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள் ஒரு இன்ஸ்டன்ஸ் ஒரு காரியத்தை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்குது கொன்னை வாயினும் செவிடனும் இந்த கொன்னை வாயினும் செவிடனும் பாருங்க அவனுக்கு கொன்னை வாயின்னு சொன்ன என்னது வாய் வந்து குளறி குளறி பேசுறது நம்ம பேசுகிற மாதிரி பேச முடியாது அவன் இல்லை பேச வரல வாயில் வரல வார்த்தை வரல அது ஈக்குவல்ட்டுனது அது வாயில் சவுண்டு தான் வருது ஆனால் ஒன்றும் புரியல அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உள்ள ஆள் அவனுக்கு காதும் கேட்கலை அவனை கூட்டு வர்றாங்க பாருங்க ஒரு அவன் தான் போய் என்னை எப்படியாவது அங்கே கூட்டு போங்க இவர் இவரால்தான் முடியும் அப்படின்னு சொல்லி அவன் வேண்டி கேட்டதுனால மக்கள் அவங்க அவர்கிட்ட இயேசுக்கிட்ட கூட்டு வந்தாங்களான்னு தெரியல நமக்கு தெரியல ஆனால் என்ன பண்ணுறாங்க கூட்டிட்டு வந்து அவர்கிட்ட விட்டு தனது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டி கொண்டார்கள் இவன் மேலே கையை வைங்கப்பா நீங்கள் கையை வச்சாலே இவன் சுகமாயிடுவான் இவன் சரி ஆயிடுவான் ஏன் நீங்கள் கை வைக்கிறீங்க ஏன்னா பாருங்கள் யார் கை வைக்கிறாங்கிறத ஒரு பெரிய விஷயம் இருக்குது நீங்கள் நான் யார் தேவாதி தேவன் கை வைக்கிறார் படைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் பாருங்க ஜீசஸ் வாஸ் எ லிவிங் ஸ்பிரிட் வாக்கிங் ஸ்பிரிட் கர்த்தர் கை வச்சா சரியாயிடும் அப்படின்ற நம்பிக்கையோட பாருங்க கூட்டிட்டு வராங்க அப்போது இயேசு ஒரு காரியத்தை செய்கிறார் நம்ம அதை தான் இப்போ முக்கியமாக பார்க்க போகிறோம் ஏன்னா இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமாக நமக்கு இன்னைக்கு உள்ள சப்ஜெக்டுக்கு இதுதான் நமக்கு ரொம்ப தேவையான விஷயமாகவும் இருக்குது அது என்னது பாருங்க 33வது வசனம் அவர் அப்பொழுது எப்பொழுது வேண்டிக் கொண்டார்கள்னா என்ன அர்த்தம் கேட்டுக்கணும் ஹீ தேர் ப்ரேயர் அது ஒரு ப்ரேயர் தான் வேண்டிக்கிறது அது ஒரு ப்ரேயர் தான் இல்லையா அப்போ அவங்க உண்மையாக கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் அது உண்மையாக தம்மை நோக்கி கூப்பிடுகிற சங்கீதம் 145:18 தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் அப்போ இங்கே என்ன வருது மார்க் 7:32 கடைசியில் அவன் மேல் தன் கையை வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள் அப்போ என்னது உண்மையாய் வேண்டிக் கொண்டாங்க உண்மையாக கேட்குறாங்க ஏன்னா வேற வழி இல்லை இவர் கை வச்சா சரியாயிரும் ஏன்னா நிறைய அற்புதங்கள் நடக்குது அதிசயம் நடக்குது நிறைய காரியங்கள் இங்கே செய்யப்படுகிறது இதெல்லாம் பார்த்துட்டு பாருங்க அவங்க முடிவு பண்ணிட்டாங்க இவர் வைச்சா சரியாயிடும் இவர் சொன்னால் அதை நடக்கணும் உண்மையாய் அவங்க வேண்டிக் கொள்றாங்க அப்பொழுது உண்மையை வேண்டிக்கொள்ள முதல்ல என்ன பார்த்தோம் சங்கீதம் 145:18 கர்த்தர் சமீபமாக இருக்கார் உண்மையாய் தேடிக்கொண்டு நோக்கி தேவனை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் அருகில் இருக்கிறார் அருகில் இருந்தால் என்ன பண்ணுவாங்க அவர் கூப்பிடுறார் அவர் பேச ஆரம்பிப்பார் அதான் இங்கே பாருங்க மார்க் 7:33 அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் அப்போ வாப்பா அப்படின்னு உங்களை கூட்டிட்டு போறாரு தனியேனா என்ன தெரியுமா உங்களுக்கு தனியேனா தனியே தான் தனியேனா என்னது யாரும் இல்லாத இடத்திற்கு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு இடத்திற்கு அங்கே வேறு யாரும் தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒன் அண்ட் ஒன் ஒருவர் ஒருவர் மட்டுமே பார்க்கக்கூடிய பேசக்கூடிய அவங்கள பற்றி மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய விஷயந்தான் தனிமை நிறைய பேர் இப்போ உலகத்தில் தனிமையாக இருக்கிறாங்க எப்படி தனிமையாக இருக்கிறாங்க அவங்க தனிமையானா தனிமையாக இருக்கிறாங்க ஆனால் எந்த கிறிஸ்தவனும் பாருங்கள் தனிமையாக இருக்கிறதில்ல அவன் தனிமையாக இருக்கும் பொழுதும் அங்கே இன்னொரு ஆள் கூடவே இருக்கிறார் இன்னொருவர் ஆவியானவர் கூடவே இருக்கிறார் இன்னொருத்தர் கூடவே இருக்கிறார் தேவனே கூட இருக்கிறாருங்க அவன் தனியாக இருக்கிறத எந்த கிறிஸ்தவனும் யாரும் தனியாக இருக்கிறதில்ல தனியே விடுவதில்லை அப்போ என்ன பண்ணுறாரு இந்த நோயுற்றவனை கூட்டு வரும்பொழுது தனியே அழைத்து கொண்டு போய் இந்த தனியே அழைத்து கொண்டு போய் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நறுங்குண்ட இருதயம் உள்ளவங்க அப்படின்னு அவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க யாருக்கூடையும் பேசாமல் இருக்கிறாங்க யாருக்கூடையும் பேச முடியல ஏன் பேச முடியல அவங்களால பேசி சொல்ல முடியல என்ன எதுவுமே பேச முடியல அவங்களால ஏன் அவங்களோட காயம் அவ்வளோ பெருசாக இருக்குது அவங்களுடைய வேதனை அவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிப்பட்ட வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க பாருங்கள் அவங்கள தனிமையாக இருக்கிறாங்க அந்த தனிமையாக இருக்கிறவங்களை என்ன பண்ணுறாரு கர்த்தர் அவர்களை அழைத்து கொண்டு போகிறார் இப்போ இந்த தனியாக இருக்கிறத என்ன ஒரு பெரிய விஷயம் கேட்டிங்கன்னாக்கா தனியாக இருக்கும் பொழுது என்ன ஆகுது
இந்த இடத்துல ஒரு ஒரு விஷயத்தை இயேசு டிஸ்ப்ளே பண்றாரு. அது வந்து தியரியா இல்லாம பிராக்டிகலா. ஏன்னா இந்த இந்த தனிமையாக இருந்து கூட்டிகிட்டு போன பிறகு ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்குதாங்க. ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம், ஒரு மிரக்கல் அந்த இடத்துல ஒரு பெரிய விஷயம் நடக்குது, நடந்து முடிகிறது. அதை எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க அப்படின்னு வசனம் பார்க்குறோம். இப்போ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். தனிமையாக கூட்டிகிட்டு போகிறார். இந்த இடத்துல ஏன் தனியாக கூட்டிட்டு போகிறாரு? இப்போ உங்களையும் என்னையும் தனியாக அழைத்து இருக்கிறார். ஆபிரகாமை தனியாக தான் வச்சுருந்தார். அவன் பார்க்கும்போது பாருங்கள், ஆபிரகாமை ஊரை விட்டு வெளியே தான் தங்கியிருந்தார். அந்நியனும் பரதேசியமாக இருந்தார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ ஆபிரகாம் அந்நியனும் பரதேசியும் வச்சு பார்த்தோம். ஆபிரகாம் சித்தரிக்கும் போதெல்லாம் ஏதோ கந்த துணியை போட்டுட்டு கையில் குச்சி வச்சுட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. இல்லைங்க, அவர் வந்து பிச்சைக்காரன் கிடையாது, அவர் பெரிய ஐஸ்வர்யவான். ஆபிரகாம்கிட்ட ஒரு பெரிய கொள்ளையிட்டு போகிற ஆட்களையே அடித்து பிடித்து கொண்டு வரக்கூடிய அளவிற்கு இவர்கிட்ட ஆள்பலம் இருந்தது. அப்பேற்பட்டவரையும் அவரை கூப்பிட்ட தனியாக தான் கூட்டிகிட்டு போனார். ஏன் தனியாக கூட்டிட்டு போறார்? தனியாக கூட்டிட்டு போறது தனிமையாக வைத்திருக்க வேண்டிய அவசியமா இருக்குது. ஏன்னா இந்த மக்கள் மத்தியில இந்த கும்பல்கிட்ட இருந்து இந்த சத்தத்திட்ட இருந்து பிரித்து வைக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்குது. ஏன் தனிமையாக கூட்டிட்டு போகும்போது வேறு விதமான காதுகளில் வேறு விதமான சத்தங்கள் கேட்காது. இப்போ கும்பலில் இருக்கும்போது கூட்டத்தில் இருக்கும்போது இவன் சொல்லுவான், அவன் சொல்லுவான், அவன் பேசுவான். இப்போ கூட பாருங்க, ஒரு கூட்டம் கூட்டிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, குழப்பம் தான் இருக்கும். ஆளாளுக்கு ஒரு ஐடியா சொல்லுவாங்க, ஆளாளுக்கு இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம். இவர் ஒன்று சொல்லும்போது அவர் ஒன்று சொல்லலாம், அவர் ஒன்று சொல்லலாம், இவர் சொல்லுவார். ஆகும்போது நம்ம காதை எதுவுமே ஏறாது. அவன் நல்லதை சொல்கிறான், கெல்ல சொல்கிறான், என்ன பண்ணுறான் எதுவுமே தெரியாது. ஆகும் முதல்ல ஏற்கனவே குழப்பத்தில் போயிருப்பான். அவன் இன்னும் பல மடங்கு குழப்பமாகி மோசமான சூழ்நிலையில் போய் அவன் இன்னும் மனசு ஒடிஞ்சு போயிடும். அப்போ தேவன் கூட்டிகிட்டு போய் தனிமையாக வைக்கும்போது என்ன ஆகுது? அவன் எதை கேட்கான், எதை கேட்பான்? கர்த்தர் பேசுவதை மாத்திரமே கேட்பான். தேவன் பேசுவதை மாத்திரமே அவன் காதுகளில் விழும். அது விழும் போகுது, அந்த வார்த்தைகள் விழும்போது என்னாகுது? அந்த சொல்கிற எல்லா சத்தியங்களும் மனதிற்குள்ளே இறங்குது. கர்த்தர் எல்லா விஷயத்துலேருந்தும் தெளிவாக கொடுக்குறார். தேவன் பேச, தேவன் வந்து குழப்பத்தின் தேவன் கிடையாது. எப்பயுமே ஒரு குழப்பத்தை பண்ணுறது கிடையாது. அது வந்து என்ன பண்ணுறது, குழப்பத்தில் வெளியே வர்றதுக்கு என்னென்ன இருக்கோ சொல்லுவார். நீங்கள் இப்போது தனிமையாக இருக்கும் பொழுதும் நொறுங்கி போயிருக்கும் தேவன்ட்ட பேசும்போது என்ன சொல்கிறாரு, ஏன் அப்படி ஆச்சு, இது இன்னும் எப்படி இது இப்படி ஆச்சு, இதெல்லாம் கவலைப்படாதப்பா, நான் பார்த்துக்கிறேன். இந்த ரத்தத்தின் நிமித்தமாக, கல்வாரி ரத்தத்தின் நிமித்தமாக உனக்கு ஒரு பெரிய தெளிவை கொடுக்குறேன். மனதில் உள்ள அந்த வழிகளெல்லாம் நீக்கி தேவனுடைய சத்தம் மாத்திரமே கேட்கும்படியாக மாற்றார் பாருங்க. அப்போது அவருடைய வார்த்தை கேட்கும் பொழுது அங்கே மிகப்பெரிய ஒரு மாற்றம் உருவாகிறது. அடுத்து தனியாக பிரித்து கொண்டு போகும்போது இந்த மக்களுடைய கல்ச்சர்லேருந்து உங்களை பிரிக்கிறார். ஏன்னா நம்ம ஊரில் வச்சுருக்கிறாங்க, இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணணும். நிறைய இடத்துல பாருங்கள், நாங்கள் கூட முட்டிங்கால் போட்டுலாம் நடந்திருக்கோம். பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனை, அந்த மாதிரி பிரச்சனை, முட்டிங்கால் போட்டு நட, முட்டித்தேய நடந்தோம். முட்டி பிஞ்சது தான் மிச்சம், வலி தாங்க முடியல, முட்டி மொத்தமும் ரணமாகி போச்சு. அந்த ஊர் கல்ச்சர் வச்சுருக்கிறாங்க. அப்புறம் கிறிஸ்தவன் சொன்னால் இந்த மாதிரி நடக்கும், முட்டி போட்டு நட, இந்த இத்தனை இத்தனை கிலோமீட்டர் நட, உன்னை வருத்திக்கொள், உன்னை. இதை தவிர இன்னும் நிறைய ஒரு கல்ச்சர், ஒரு மரபு, ஒரு ஃபார்முலா மாதிரி வச்சு அதில் கான்சன்ட்ரேட் பண்ண வைக்கிறாங்க. ஆகும் போது தேவனை பார்க்கறது இல்லை, அவங்க எதை நம்புகிறாங்க, அவங்களோட கிரியையை நம்புகிறாங்க. 100 பேருக்கு அன்னதானம் கொடு, நான் தப்புன்னு சொல்லலை, ஆனால் இதனால் ஏதோ பெரிய விமோசனம் கிடைக்குதுன்னு சொல்லும் போது தான் இல்லைன்னு சொல்லணும். நிறைய பேர் உணவளிக்கிறது நல்லது, பசியாக இருக்கணும், உணவு கொடுக்கும்போது நீங்கள் தேவனுக்கே கொடுக்குறீங்க, அதுவும் உண்மைதான். ஆனால் பாருங்கள், அதை அந்த வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் வந்துடுமா? இல்லை, அப்படி கிடையாது. பாருங்கள், தேவன்கிட்ட மட்டும்தான் அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும். இயேசுவின் ரத்தம் மட்டுமே உங்களை விடுதலை அளிக்க முடியும். இப்போ தனியாக வரும்பொழுது என்னாகுது? தேவன் சொல்கிறத மாத்திரமே, அவர் திட்டங்களை கொடுத்து எப்படி செய்யணும்னு சொல்கிறார், ஒரு காரியங்களை எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து உங்கள் வாழ்க்கையில் தேவனை வேலை செய்ய முடிகிறது. ஏன்னா எல்லா மகிமையும் இப்போ யாருக்கு? கர்த்தருக்கு மாத்திரங்களா முடியாது. டோட்டல் சரண்டர் பண்ணிட்டீங்க, நீங்கள் தனியாக வந்திருக்கிறீங்க. அப்போது முழு பெல்லனும் தேவன் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எப்படி, உங்களை எப்படி மோல்டு பண்ணணுமோ அப்படியாக மோல்ட் பண்ணி உருவாக்கி உங்களை உயர்த்துவதற்கு அவர் எப்படி மாற்றணுமோ அப்படி மாற்ற தேவன் கிரியை செய்ய ஏதுவாக இருக்கிறது. அதுக்கடுத்து பாருங்க, உங்களுடைய ஃபோக்கஸ் தேவன் மேலே மாத்திரமே இருக்கிறதுக்காகவும்
தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள ஐக்கியம் அதிகமாக இருக்கும்படியாகவும் இந்த தனிமை உதவுகிறது. இந்த தனிமையாக இருக்கும்பொழுது என்ன ஆகுது, உங்களுக்கும் தேவனுக்கும் உண்டான அந்த உறவு பலப்படுகிறது. ஒரு காதலும் காதலையும் பாருங்கள், இந்த ஊரில் எதாவது பார்த்தீங்க எல்லாம் புதர்களெலாம் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, புதர்களை உட்காந்துக்கிட்டு காதலிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. தேவனோட ஒன் அண்ட் ஒன் ரிலேஷன், அவரோட சேர்ந்து ஒரு உறவில் ஒரு ஐக்கியத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கும் தேவனுக்கும் உண்டான இன்டிமெசி நெருக்கம் அதிகமாகிறது. அதிகமாகும் பொழுது என்ன பாருங்கள், தேவனை உங்களை கிரியை செய்ய முடியும் அளவுக்கு உங்களோட வாழ்க்கையை மாற்ற முடிகிறது. அதற்கு அடுத்து தான் பாருங்கள் வசனம் என்ன சொல்லுது, அதற்கு அடுத்து என்ன சொல்கிறாரு, அழைத்து கொண்டு போய் பார்த்தோம், அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியாக அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களால் காதுகளில் வைத்து, காதுகளை வைக்கிறார், அடுத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொடுகிறார். காதுகளை கை வைக்கும் போது என்ன சொல்கிறாரு, தேவனுடைய வார்த்தையை கேட்க தேவனுடைய எண்ணத்தை உங்கள்ட்ட நீங்கள் கேட்கும்படியாக மாற்றவும், உங்கள் நாவலை தொடும்போது உங்கள் வர்றக்கூடிய வார்த்தைகளை மாற்றும்படியாகவும் செய்கிறார். இங்கே ஃபிசிக்கலாக சொல்கிறார், ஆமாம் இங்கே தொட்டு குணமாக்குகிறார். அதற்கு அடுத்து பாருங்க, அவரை தொடுகிறார், தேவன் தொடுகிறார். தொட்ட உடனே ஆகுது, அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சுட்டு எப்பத்தா என்றார், அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமா, திறக்கப்படுவாயாக எப்பத்தாங்கிறார். அதே மாதிரி இப்போ பாருங்க, இப்போ உங்களை என்னையும் பார்த்து நொறுங்குறு போயிருக்கீங்களா, தனியாக இருக்கிறீங்களா, கவலைப்படாதீங்க. நீங்கள் எதுக்காக இப்படி இருக்கிறீங்க, தனியாக தான் இருக்கிறீங்க, எல்லாரும் உங்கள்ட்ட போயிட்டாங்க கவலைப்படுறீங்களா, கவலைப்படாதீங்க. நீங்கள் இப்போ தேவனோடு இருக்கிறீங்க, இந்த உறவு இன்னும் அதிகமாகட்டும். இந்த உறவு அதிகமாகி உங்களுக்கும் தேவனுக்கும் உண்டான அந்த உறவு இன்னும் இறுக்கமாக நெருக்கமாக மாறும் பொழுது பாருங்கள், உங்களை அவர் கம்ப்ளீட்டாக மாற்றுகிறார். அவர் உங்களை தொடுகிறார், அவர் உங்களுடைய காதுகளை தொடுகிறார், அவர் உங்கள் நாவை தொடுகிறார். தொட்ட பிறகு என்ன சொல்கிறாரு, உங்களை கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறாரு, உங்களை மோல்டு பண்ணுறாரு. மோல்டு பண்ண பிறகு என்ன பண்ணுறாரு, எப்பத்தானு உச்சரிக்கிறார். எப்பத்தானு சொல்லும் போது என்ன ஆகுது, திறக்கப்படுவதாக அர்த்தம், திறக்கப்படுவதாக. இப்போ பார்த்து கொண்டு இருக்கிற அநேக பேர் பாருங்க, பிரச்சனைகள் இருக்கலாம், கவலைகள் இருக்கலாம், அவங்க ஒவ்வொருவரையும் பார்த்து எப்பத்தா என்று கர்த்தர் உரைக்கிறார், திறக்கப்படுவாயாக, அடைந்த வாசல்கள் திறக்கப்படுவதாக, அடைப்பட்டு கிடந்த ஃபினான்சஸ் உங்களுக்கு வர வேண்டியது எல்லாம் திறக்கப்படுவதாக, உங்கள் தொழிலுக்கு உண்டான வாய்ப்புகள் திறக்கப்படுவதாக. எப்பத்தா திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய எல்லா விதமான தேவைகளும் பூர்த்தி செய்யப்படுவதாக, உங்களுக்கும் தேவனுக்கும் உண்டான நெருக்கம் அதிகப்படுவதாக, நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் திறக்கப்படுவதாக. எப்பத்தா ஸ்தோத்திரமானவர், ஸ்தோத்திரம். தேவன் உங்களை அருகிலேயே இருக்கிறார், தேவங்களை கூடவே இருக்கிறார், தேவன் உங்களை ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்மளுடைய தேவன் எவ்வளோ பெரிய தேவன் பார், இப்பேற்பட்ட தேவனை நம்ம துதிக்கிறோம், நாம் ஆராதிக்கிறோம். சந்தோஷமாயிருங்க, கவலைப்படாதீங்க, நொறுங்கி போயிருக்காதீங்க, உடைந்து போயிருக்காதீங்க. நம்மளுடைய தேவன் உண்மையான தேவன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மளோரும் சேர்ந்து ஜெபிப்போம். அப்பா, நீ சொன்ன இந்த வார்த்தைகளின்படியே நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா, எப்பத்தா என்று சொல்லி எல்லாவற்றையும் திறந்த இன்றைக்கு ஆசீர்வித்த தேவன், இன்றைக்கு இவர்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அடைக்கப்பட்ட கதவுகள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்பட்டுட்டும் தகப்பனே. இன்றைக்கே ஒரு திறப்பு உண்டாகி திறந்த வாசலுக்கு முன்பாக வைத்து அவர்கள் முன்னேறி சென்று ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கத்திரே சோத்ரி, என் முழு உள்ளமே அவட பரிசு நாமத்தையே சோத்ரி. என் ஆத்துமாவே கத்திரே சோத்ரி, கர்த்தர் செய்த சகலோபகாரியங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் மனைவரோடும் கூட இன்றைக்கும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆம்பேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.